அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பத்ம சிரசாசனம். அதாவது சிரசாசனத்திலே பத்மாசனம் எப்படி போடலாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா வாலில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வாலில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டேபிள் கிடச்சதுக்கப்புறம் தனியாக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பத்மாசனம் வந்து நல்லா போட வந்ததுக்கப்புறம், சிரசாசனம் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது சிரசாசனோட பேசிக்கை நான் சொல்லித்தரேன், அதே போல் பத்மாசனம் வந்து எப்படி போடணுங்கிறதே சொல்லித்தரேன். இதை வந்து மேலே எப்படி சிரசாசனம் பண்ணி அதில் பத்மாசனம் போடுறதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பத்மாசனம் வந்து நல்லா நம்ம கால் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கால் வந்து இது மாதிரி பாதத்தை மடித்து பிடிச்சி மூட்டையை வந்து நல்லா முட்டியை வந்து இப்படி கீழே அழுத்தணும். இது இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹிப் ரீஜன்லேருந்து முட்டை வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ் கிடைக்கும். அதே போல் இன்னொரு காலும் இப்படி ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பத்மாசனா ரைட் கால் போட்டுட்டு அதே லெஃப்ட் கால், இதே மாதிரி லெஃப்ட்டும் போட்டுட்டு ரைட்டும் போடணும். இது மாதிரி மாற்றி மாற்றி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போதுமே ஒரு பக்கம் செஞ்சுட்டா இன்னொரு பக்கம் கண்டிப்பாக செய்யணும். இதை செஞ்சதுக்கப்புறம் ஃபார்வர்ட் பேக்வர்டில் வந்து நம்ம ஸ்ட்ரெச் பண்ணணும். எப்படின்னா மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டு ஃபார்வர்டில் குனியணும், மூச்சை மேலே இழுத்துக்கிட்டே பேக்வர்டில் படுக்கணும், திரும்ப ஃபார்வர்ட், அடுத்து பேக்வர்ட். இப்படி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு பத்மாசனா பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது சிரசாசனா பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கோ அது இப்போ பார்ப்போம். ஒரு தலை ஃபஸ்ட்டு பண்ணும்போது தலை வலிக்கும், ஸோ அதனால் ஏதோ ஒரு மெத்தையான ஒரு பில்லோவோ இல்லை டவலோ நம்ம வந்து மடித்து வச்சுட்டு வால் சப்போர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை பேரண்ட் யாராவது சப்போர்ட்டோட ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது நம்மளை முட்டி போட்டு இது மாதிரி உட்காந்ததுக்கப்புறம் நம்மளுடைய எல்போக்கு இருக்கலையே எப்போதுமே இது மாதிரி தான் அளவெடுக்கணும். எல்போவும் நீவும் ஒரே மாதிரி வச்சுட்டு இவ்வளோ தூரம் கேப்பில் வந்து நம்ம வைக்கணும். கைகள் ரெண்டி கோத்துக்கிட்டு நம்மளுடைய மேல் பகுதியோட தலையோட மேல் பகுதி இருக்கலையா அது வந்து ஃப்ளோரில் படுற மாதிரி நம்ம வைக்கணும். இது போல் வச்சதுக்கப்புறம் நம்மளுடைய இரண்டு கால்களையுமே கிட்ட கை இது மாதிரி ரைஸ் பண்ணணும். முட்டி ரைஸ் பண்ணிவிட்டு பாடியை வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பேலன்ஸ் பண்ணணும். பின்னாடி போகாமல் முன்னாடி விழாமல் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது ஒவ்வொரு காலாக பொறுமையாக இது மாதிரி தூக்கணும். இந்த இடத்துல பேலன்ஸ் கிடச்சதுக்கப்புறம் பொறுமையாக காலை உயர்த்தி இங்கேயே நம்ம ஸ்டேபிள் கிடைக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு காலாக தூக்கணும். இப்போது பொறுமையாக ஒவ்வொரு காலாக மடிக்கணும். பேலன்ஸ் கிடைக்கலன்னா அதே இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப இன்னொரு கால் மடித்ததுக்கப்புறம் நல்லா லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக நிமிக்கணும். அடுத்தது ஒவ்வொரு காலாக ரிலாக்ஸ் பண்ணணும், அப்படியே கீழே விடக்கூடாது. இப்போ ஒவ்வொரு காலாக மடிக்கணும். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மேலே உடனே எழுந்திருக்காமல் எப்போவுமே சிரசாசனம் பண்ணோன்னே கையை வந்து கீழே வச்சுட்டு தலையும் கீழே வச்சு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஆழ்ந்த இரண்டு மூச்சு, அப்புறமா பொறுமையாக மேலே எழுந்திருக்கணும். எப்போதுமே சிரசாசனம் பண்ணும்போது நம்மளுடைய ஃபுல் பிளட் ப்ரெஷருமே தலைப்பகுதிக்கு இருக்கும். அதனால் நம்ம உடம்பு முழுசாக முன்னாடியே எழுந்திருச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டக்குன்னு வந்து கிடினஸோ மயக்கமோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சசங்காசன பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மேலே எழுந்திருக்கணும். இதுவரை பத்ம சிரசாசனா எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்த்தோம். அதோடைய ஸ்டெப்ஸை எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி வார்ம் அப்போட நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த சப்போர்ட்டோட வால் ப்ராக்டிஸோட பண்ணிவிட்டு அப்புறம் நார்மல் எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்தோம். இதுவரை
ஆசனங்கள், முத்திரைகள், கிரியாகள், இதோடைய பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நீங்களும் செஞ்சு அதோட பயன்பெற்றிருப்பீங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது உலக யோகா சாதனையாளர் சீர்காழி யோகா சுபானுமணிவண்ணன். நன்றி, வணக்கம்.